இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். ஒரு வாளினுடைய நினைவை விட பேனா முனை ரொம்ப வலிமையானது என்ற சொல்லுக்கு இலக்கணம்பன் பத்திரிகையாளர்கள், நீங்கள் வந்து ஒருவருடைய தலைவிதியை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். எங்களுடைய திரைப்படத்தை நீங்கள் நல்ல முறையில் ஆதரித்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் படத்தினுடைய கதாநாயகன் கலையரசன் சார் அவர்களும், எங்கள் படத்தில் நடித்துள்ள கதாநாயகி சாய் தன்சிகா அவர்களையும், மற்றும் இயக்குனர் விக்கி ஆனந்த், மியூசிக் டைரக்டர் ஜோகன், எடிட்டர் ஷான் லோகேஷ், ஸ்டன் மாஸ்டர் பிரபு சந்திரசேகர், ஆர்ட் டைரக்டர் ஆண்டனி, மைம் கோபி சார் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஆனால் ரொம்ப சுருக்கமாக இந்த படத்தை பற்றின ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சிடுறேங்க. இந்த படம் நாங்கள் துவங்கும் போது பார்த்தீங்கன்னா, வெரி ஃபர்ஸ்ட் டே ஃபிக்ஸ் பண்ணி ஷூட் போகலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, பெப்சி ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் டே ஷூட் நடக்கலை, செகண்ட் டே தான் ஸ்டார்ட் பண்ணோம். அன்னைக்கு ஆரம்பித்த ஸ்ட்ரகிள் தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மாதம் பயங்கரமான ஸ்ட்ரகிளில் தான் போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 டிகிரி குளிர் நாங்கள் கொடைக்கானலில் ஷூட் பண்ணும்போது, இந்த 3 டிகிரி குளிரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நைட் ஷூட் மட்டும்தான் எடுத்தோம். இந்த நைட் ஷூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலை சார் வந்து ஒரு ஃபால்ஸில் 3 டிகிரி குளிரில் தண்ணியில் இறக்கணும், குளிர்ச்சிக்கவே இல்லை முகஞ்சொலிக்கான்னு இறங்கினாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லாரி தண்ணி வந்து யூஸ் பண்ணோம் தன்சிகா மேடம், கொஞ்சம் கூட யோசிக்காமல் நடித்தாங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட் பட ப்ரொடியூசருக்கு அந்த படத்தில் நடிக்கிறவங்களோட ஒத்துழைப்பு எவ்வளோ இருந்தால் நாங்கள் வந்து ஹாப்பியாக பண்ண முடியுமோ அதை விட டபுள் மடங்கு எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா ஒத்துழைச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 டீம் ப்ரொடக்ஷன் டீமுக்கு வந்து அந்த அமைகிற டீம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எல்லாமே அமைஞ்சது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஒரு டீம் அமையன்ட்டு. வெரி மோட்டிவேஷனல். ஒரு ஒரு இடத்துல நாங்கள் சேர்ந்தாலும் அவங்க எங்களை விட்டு கொடுக்கறதில்ல, அவங்க சேர்ந்து போனாலும் நாங்கள் விட்டு கொடுக்கறதில்ல. ஸோ எல்லாருமே வந்து ஒரு டீமை ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய ஆதரவு வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.